Hi, hello, welcome to Jeeram Academy. In this video, we will talk about 12th Standard Max, Chapter 2, Exercise 2.9, MCQ question, multiple choice question. Exercise 2.9 complex number. We will talk about the video. This is the answer and solution. Okay, first sum I, 1 I power n plus I power n plus 1, I power n plus 2, I power n plus 3 is dash. Okay, this is the answer on the A option 0 and put this is the solution. Now, I power n plus this is the solution. Okay, this is the parna. At the I power, this is the I power 1. I power n, I power 1. Abdim pitchil digla plus Adathirkada, Ade I power n. I power 2 அப்படி பிரிச்சு எழுதிக்கலாம் plus I power n I power 3 அதாவது இது நடுவுல வந்து மல்டிப்ளிகேஷன் இது மல்டிப்ளை பண்ணா பவர்ஸ் ஆட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் சோ அந்த மாடல்ல தான் வந்து இது கொடுத்திருக்காங்க ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி I ஸ்கொயர்னா மைனஸ் 1 தெரிஞ்சிரும் சோ இப்ப i ஸ்கொயருக்கு minus 1 னா i ஸ்கொயர் விட்டு இங்க minus in அப்படினு வந்துரும் சோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும் அடுத்து இந்த இதுல வந்து in i பவர் 1 இருக்கு இப்போ இந்த இதுமே தனியா i கியூப தனியா பிரிச்சீங்கனா i ஸ்கொயர் in வரும் i ஸ்கொயருக்கு மறுபடியும் minus 1 சோ இந்த இதுமே minus ஆயிரும் minus i பவர் n in வந்துரும் இங்க பாருங்க இங்க plus i பவர் n i இருக்கு இங்க minus இருக்கு இது இது கேன்சல் ஆயி எல்லாமே டோட்டலா கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் 0 தான் இருக்கும் அதுதான் வந்து அங்க போட்டுருக்காங்க இது சிம்பிளான இதுங்கிறதுனால சால்வ் பண்ணாம விட்டாங்க ஓகே அடுத்து இதல வந்து சொல்யூஷன்ஸ் இருக்கு ஓகே இது அவ்வளவுதான் அது அந்த மாதிரி தான் இது பண்ணனும் ஓகே அடுத்து இல்லனாலுமே இதுல இன்னொரு மாடல் எப்படி இருக்கும் அப்படிን பார்த்தீனா காமனா அந்த பிரிச்சதுக்கு அப்புறம் i பவர் nங்கிறது காமனா எடுத்துட்டீங்கனா ரிமைனிங் 1 plus I square plus I cube இருக்கும் இப்போ இது minus 1 னு வந்துச்சுனா இந்த 1 உம் minus 1 கேன்சல் ஆயிடும் இப்போ இந்த I cube முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிரிச்சு எழுதினீங்கனா I square minus I square into I னு வரும் சோ I square அப்படிங்கறப்ப அதுவும் minus சோ minus I அப்படின இந்த I cube கூட minus I னு வரும் இங்க ஆல்ரெடி ஒரு plus I இருக்கு அது இது கேன்சல் ஆயிட்டா I power n into 0 னு வரும் So, total is 0. First is the answer. That is the second part. The value of summation of 1 learned i 1 learned 13. That is the model I power n plus I power n minus 1 is dash. Okay, this is the option A option 1 plus i. This is the solution. So, this is the first LD. This is the first LD. Now, I n is 1. Now, n is 1. Now, n is 1. N minus 1. Now, n is 0. That's I power 1, I power 0. I square 1. I power 1. Now, 3 is 2. That's 4 is 3. That's the same thing. Okay, இது எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு இங்க பிளஸ் மொத்தமாவே பிளஸ்ல இருக்குிறதுனால இது எப்படி எழுதி இருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்காங்க தனி தனியா பை பவர் 0 க்கு ஒரு 1 எடுத்தாச்சு ரிமைனிங் பாருங்க இங்க ஒரு i அத i பவர் 1 i பவர் i னால i பவர் 1 னால சேம் தான் அதே மாதிரி இங்க i ஸ்கொயர் அதே மாதிரி இங்க i கியூப் இருக்கு இங்க ஒரு i கியூப் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ரெண்டு ரெண்டு இருக்கு சோ அது நான் இங்க 12 வரைக்கும் இருக்கு 13 க்கு வந்து அடுத்து இல்லாதனால 13 இருக்காது So, what do you do? 2i, 2i2, 2i3, 2i power 4. The mari varsaya varo. Adhanal 2 a common eduthittu remaining i plus i square plus i cube plus i 12 varaikku irukum. Appra i 13 oru time dhaan irukadhanal plus i 13 appdin potachu. Okay. Namakku already theriyum the consecutive a i la vandu vanduchinaley adukana idu vandu 0 dhaan varum. Neenga idu solve pannala 0 dhaan varum. Solve pannu eppadi venalum solve panni paருங்க. Adhu 0 dhaan varum. அதாவது கன்சிக்யூட்டிவா 3 க்கு மேல வந்துருச்சுனா
இது முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ ஐன்னு வந்துச்சுன்னா இங்கே ஐ, இங்கே ஐ ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒன்னு வரும். அடுத்து ஐ கியூபுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஐன்னு வரும். அடுத்து ஐ பவர் ஃபோருக்கு வந்து ப்ளஸ் ஒன்னு வரும். இந்த மாதிரி ஐ பவர் ஃபைவ்க்கு அதுக்கப்புறம் மைனஸ் ஐன்னு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றும் கேன்சல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து ஜீரோ தான் வரும். அதனால வந்து ஒன் ப்ளஸ் டூ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஐ. ஸோ ஒன் ப்ளஸ் ஐ தான் இதுக்கான ஆன்சர், ஏ ஆப்ஷன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, தேர்ட் சம் பாருங்க. த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஐ இசட் அண்டு இசட் ப்ளஸ் ஐ இசட் இன் எ ஆர்கான்ஸ் டயக்ராம் இஸ். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு சைட்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு எடுத்துக்கலாம். ஆஃப் இன்ட்டு பிஹெச் அதான் ஃபார்முலா, ஒன் பை டூ இசட் ஐ இசட். ஸோ இதை போட்டாச்சு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ நம்ம வந்து மாடுலஸ் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்க ஐ இருந்துச்சுன்னா அது ஒன் அப்படின்னு வந்துடும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இசட் தான் இருக்கும். இங்கிட்ட ஒரு இசட் இஸ் இசட். ஸோ ரெண்டு இசட்ங்கிறதுனால இசட் ஸ்கொயர், ஆஃப் இன்ட்டு இசட் ஸ்கொயர். ஓகே, அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். இது சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சி ஓகே. அடுத்து ஃபோர்த் சம், த காஞ்சுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஒன் டிவைட் பை ஐ மைனஸ் டூ. தென் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ். ஓகே, இது காஞ்சுகேட்னா இதோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன், இப்போ வந்து காஞ்சுகேட் அப்படிங்கிறது இசட் பார் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ இசட் பார்னா இது ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இது கொடுத்துட்டாங்க. இதோட காம்ப்ளெக்ஸ் தான் கேட்குறாங்க. காம்ப்ளெக்ஸ் கேட்குற மறுபடியும் ஒரு காஞ்சுகேட் எடுத்திங்கன்னா அதோட ஒரிஜினல் கிடச்சிரும். ஸோ அதனால் வந்து இங்கே இன்னொரு பார் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ இன்னொரு பாருங்கிறப்ப இதுக்கும் வந்து காஞ்சுகேட் வரும் ஃபுல்லாகவே. ஸோ காஞ்சுகேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த இமேஜினரி மட்டும் சிம்பிள் மாத்திர மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ரியல் வந்து அப்படியே தான் இருக்குது, இமேஜினரி சிம்பிள் மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஐக்கு மட்டும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். ஸோ இங்கே ப்ளஸ் ஐன்னு இருக்கிறதுனால மைனஸ் ஐ அப்படின்னு போட்டாச்சு. ஸோ மைனஸ் ஐ மைனஸ் டூ அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கேருந்து மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா அந்த மைனஸ் வந்து வெளியே காமனாக அப்படி வந்துடும், ஐ ப்ளஸ் டூ அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே மைனஸ் ஒன் டிவைட் பை ஐ ப்ளஸ் டூ அப்படிங்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். காஞ்சுகேட்லேருந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.